உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறது அதாவது புதியதாக லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் பெறுபவர்கள் வந்து பதிவு பெற்ற அந்த ஆடியோ அலுவலகங்களில் வந்து பதிவு பெற்ற ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் அந்த பயிற்சிக்கான சான்றிதழ் வந்து பெற்றுவிட்டால் அவர்கள் அதன் பிறகு திரும்பவும் அந்த ஆர்டிஓ அலுவலகங்களில் அந்த சோதனைக்காக ஓட்டுநர் பயிற்சி முடிவு பெற்ற பிறகு சோதனை ஓட்டம் அதாவது அந்த ஆர்டிஓ முன்னாடி அவர்கள் திரும்பவும் அதை வந்து ஓட்டி காண்பிப்பதற்கு ஓட்டி காண்பிக்க தேவையில்லை ஒரு முறை வந்து அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் பயிற்சி முடித்துவிட்டு அதற்கான சான்றிதழ் பெற்றுவிட்ட பிறகு அதன் பிறகு அதை வைத்தே வந்து அவர்கள் ஓட்டுநர் உரிமம் அதாவது லைசன்ஸ் வந்து டிரைவிங் லைசென்ஸ் பெற முடியும் அதன் பிறகு அவர் அவர்கள் ஆர்டிஓ அலுவலகம் சென்று மீண்டும் ஆர்டிஓ முன்னாடி அவர்கள் வந்து ஓட்டி காண்பிக்க தேவையில்லை என்று மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகம் வந்து இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இது எப்போது அமலுக்கு வரும் என்றால் ஜூலை ஒன்றிலிருந்து இந்த சட்டமானது அமலுக்கு வரும் என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வந்து இன்று தெரிவித்துள்ளது இன்று தெரிவித்துள்ளது இதன் பிறகு ஜூலை இருந்து யார் யாரெல்லாம் வந்து லைசன்ஸு எல்லாரும் அப்ளை எல்லாரும் அப்ளை பண்ண பிறகு அந்த அந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் வந்து நம்ம வந்து அந்த ஒரு மாத காலம் வந்து பயிற்சி பெறுவோம் அதை முடித்துவிட்டு அந்த அதை அது மட்டுமே போதுமானது அதன் பிறகு நாம் வந்து தனியாக மீண்டும் வந்து அந்த ஆர்டிஓ முன்னாடி ஓட்டி காண்பித்து அதன் பிறகு பாஸ் அல்லது பெயில் என்று சொல்லி டிரைவிங் லைசென்ஸ் பெற தேவையில்லை அந்த அவசியம் இருக்காது அந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளியிலே அந்த பயிற்சி முடிந்த முடிவடைந்தவுடன் அவர்களே வந்து இனி ஆர்டிஓ அலுவலகங்களில் வந்து அப்ளை பண்ணி அவர்களுக்கு புதிதாக லைசென்ஸ் எடுப்பவருக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க ஆடிவோ முன்னாடி நீ ஓட்டி காமிக்க தேவையில்லை வரும் ஜூலை ஒன்று முதல் நன்றி வணக்கம்